குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள ஒற்றுமை சிலையை சுற்றுலாப் பயணிகள் காண ஏதுவாக நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் இருந்து இயக்கப்பட உள்ள ரயில்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். குஜராத் மாநிலம் நர்மதை ஆற்றங்கரையில் உலகிலேயே மிகப்பெரிய சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை ஒற்றுமை சிலையாக அமைக்கப்பட்டுள்ளது. கெவாடியா பகுதியில் அமைந்துள்ள அந்த சிலையை நாட்டின் பல்வேறு இடங்களிலும் இருந்து பொதுமக்கள் பார்வையிட ஏதுவாக கெவாடியாவுக்கு 8 புதிய ரயில்களை இன்று காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். இந்த ரயில்கள் தடையற்ற போக்குவரத்து இணைப்பை வழங்கும். குஜராத்தில் ரயில்வே துறை சார்ந்த பல திட்டங்களையும் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி, மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். சென்னை கெவாடியா இடையேயான வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயிலும் இன்று தொடங்கப்பட உள்ளது. பிரதமர் தொடங்கி வைக்கும் இந்த நிகழ்ச்சியில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் காணொலி மூலம் பங்கேற்கின்றனர். மேலும் கெவாடியாவிலிருந்து வாரணாசி செல்லும் வாராந்திர ரயில், தாதர் கெவாடியா தினசரி ரயில், அகமதாபாத் கெவாடியா தினசரி ரயில், கெவாடியா நிஜாமுதீன் இடையே வாரம் இருமுறை ரயில் ஆகிய ரயில்களை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். கெவாடியா ரேவா, சென்னை கெவாடியா வாராந்திர ரயில், பிரதாப் நகர் கெவாடியா இரு மார்க்கத்திலும் தினசரி மின்சார ரயில்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். குஜராத்தில் தபோய் சந்தோத் அகல ரயில் பாதை, சந்தோத் கெவாடியா புதிய அகல ரயில் பாதை, பிரதாப் நகர் கெவாடியா மின்மயமாக்கப்பட்ட புதிய வழித்தடம், புதிய ரயில் நிலைய கட்டிடங்கள் ஆகியவற்றையும் பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்க உள்ளார். உள்நாட்டு மற்றும் சர்வதேச சுற்றுலாவை அதிகரிக்கும் வகையிலும் நர்மதை ஆற்றங்கரை பகுதியின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் வித்திடும் வகையில் இத்திட்டங்கள் இருக்கும் என்று மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன.